He lived here. So, ஒரு சென்டிமெண்ட்ல சின்ன ஹர்ட் என்ன திடீர்னு எங்கே போய் தொழிலை எங்கே பண்ணுவது அப்படின்னு. அதற்காக ஹோல் இண்டஸ்ட்ரி சேர்ந்து அவர்கள் பெரிய ஸ்தாபனம் பிரசாத் ஸ்டுடியோ பாரம்பரியமான ஒரு விஷயம். எல்வி பிரசாத்திலிருந்து ரமேஷ் பிரசாத் வரைக்கும் வெரி நைஸ் பீப்புள். ஸோ ஒரு பேச்சுவார்த்தையை தனி மனிதனாக அவன் பேசாமல் திரையுலகத்தினுடைய பிரதிநிதிகளாக நாம் எல்லாரும் இருந்து பேசணும்னு வந்து பேசணும் பேசியிருக்கோம். ஆல் ஆஃப் அ சடன் ஒரு முடிவுக்கு வந்தால் ஒரு கலைஞன் திணறி போயிடும். ஸோ அவனுக்கு ஒரு அவகாச காலம் அவகாசம் கொடுங்க. அந்த அவகாசத்தில் என்ன செய்வது என்பதை தீர்மானிப்போம். அதுவரையிலும் அவனை வேலை செய்ய அனுமதியுங்கள் அப்படின்னு ஒரு அறிக்கையை அவங்க கையில் சமர்ப்பிச்சு கால அவகாசம் ஒரு கால குறுகிய கால அவகாசம் அதற்குள் இன்னொன்று நாங்களே அவருக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுவோம் இளையராஜாவுக்கு. ஏன்னா இண்டஸ்ட்ரி அது மட்டும் இல்லை, இந்தியாவுடைய எல்லா மாநிலங்களும் ஒரு இசைக்கலைஞனை மதித்திருக்குன்னா அது இளையராஜா. இன்றைக்கும் அவர் மராட்டியாக இருக்கட்டும், பெங்களாராக இருக்கட்டும், பாண்டிச்சேரியாக இருக்கட்டும், பெங்களூராகட்டும், அவனுக்கு 5-5 ஏக்கர் பொதி கொடுத்து இங்கே வந்து நீங்கள் இசை பண்ணுங்கள் கேட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய தகுதியுள்ள ஒரு தமிழ் கலைஞர். அதனால தான் இவ்வளோ பேர் நாங்கள் ஒட்டுமொத்தமாக நின்று அதுக்கு வாதாடணும். மரியாதை அவங்களும் பதில் சொல்லியிருக்காங்க, இன்னொரு அழைப்புக்கு அவங்க தயாராக இருக்காங்க. வெரி சூன் ஒரு 2-3 நாட்கள்லேயே, ஏன்னா அந்த எம்டி இல்லை, அதனுடைய பொறுப்பு நிர்வாகிகள் மட்டும் இருக்காங்க. நாங்கள் கூப்பிட்டு மறுபடியும் பேசுகிறோம், இது என்ன பண்ணிக்கலாம், எவ்வளோ ஸ்மூத்தாக முடிக்கலாமோ அவ்வளோ முடிக்கலாம். இளையராஜாவுக்கும் பாதகம் இருக்கக்கூடாது, பிரசாத் ஸ்டுடியோவுக்கும் பாதகம் இருக்கக்கூடாது, தமிழ் திரையுலகத்துக்கும் பாதகம் இருக்கக்கூடாது என்கிற முடிவை அந்த பொறுப்பு நிர்வாகிகள் சொன்னார்கள். வெளியேற்ற சொல்ல இன்றைய கால சூழலில் நீங்க சாதாரண பாக்குறீங்க, திடீர்னு பொட்டு காட்டுறதுக்கு பில்டிங் ஆகுது, பில்டிங் அடிச்சுட்டு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட் பண்ணிடுவீங்க. ஏன்னா கால சூழலின் காரணமாக சில நேரங்கள் பண்ணுவீங்க. அந்த மாதிரி சொத்து அவங்களுக்கு வாழ்ந்த உரிமை இருக்கு, இவர்களுக்கு பங்கு இருக்கு, இளையராஜாவுக்கு பங்கு இருக்கு. அவர் நிறைய படங்களுக்கு இது பண்ணி நிறைய வருமானத்தையும் கொடுத்தோம், அவர்களுக்கும் அவனுக்கு பெரிய வசதியை கொடுத்தார். இருவரும் சமாதான முறையிலே வெளியேறணுங்கிறது எங்களுடைய அபிப்பிராயம். வெளியேறன்னு ஏன் சொல்கிறேன், வெளியேன்னு ஏன் சொல்கிறேன், குறிப்பிட்ட கால அவகாசத்தை பின்னால் இதை போல் இன்னொரு இடம் அவரே அமைத்து கொள்ளலாம், நாங்கள் அமைச்சு கொடுப்போம். We are not going to lose Ilayaraja. இளையராஜா தலைவர்